அதிகாரம் 52. கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசன வாக்கியங்கள் சரித்திரத்தில் ஒவ்வொன்றாய் நிறைவேறி வருகிறது. எருசலேமும் யூதா ராஜ்யமும் அழிந்து போகும் என்று கர்த்தர் சொன்னார். இந்த தீர்க்கதரிசனம் கர்த்தர் சொன்ன பிரகாரம் அப்படியே நிறைவேறிற்று. இது சம்பந்தமான சரித்திர ஆதாரங்கள் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 24, 25 ஆகிய அதிகாரங்களில் சொல்லப்பட்ட சம்பவமே இந்த அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்திற்கும் எரேமியா தீர்க்கதரிசியின் புலம்பல் புஸ்தகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. புலம்பல் புஸ்தகத்திற்கு ஆதாரமான செய்திகள் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளன. சிதேக்கியா ராஜாவின் மோசமான ஆட்சி காலம். கல்தையர்கள் எருசலேமை முற்றுகையிட்டு அதை பிடிக்கிறார்கள். சிதேக்கியா ராஜாவுக்கும் அவனுடைய பிரபுக்களுக்கும் பாபிலோன் ராஜா கடுமையான தண்டனை கொடுக்கிறான். நேபுசராதான் எருசலேம் நகரத்தையும் தேவாலயத்தையும் இழித்து போடுகிறான். யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் சிறைப்பிடித்து பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போகிறான். பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு போன யூதர்களின் எண்ணிக்கை. கல்தையர்கள் தேவாலயத்தில் உள்ள பணிமுட்டுகளையும் ஆலயத்தில் உள்ள மற்ற பொருட்களையும் தங்கள் தேசத்திற்கு தூக்கி கொண்டு போகிறார்கள். கல்தையர்கள் ஆசாரியரையும் யூதா தேசத்தில் பிரபலமானவர்களையும் கொன்று போடுகிறார்கள். நேபுகாத்நேச்சார் மரித்து போன பின்பு பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்த யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுக்கு பாபிலோன் ராஜாவாகிய ஏவில் மொரதாக் என்பவன் சில சலுகைகளை காண்பிக்கிறான்.